வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி தேவகி ஆச்சி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரெட் சாண்ட்விச் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வெஜ் மயோ சாண்ட்விச். பெரியவங்க முதல் குழந்தைங்கள் வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை செஞ்சிடலாம். ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இந்த சாண்ட்விச்சுக்கு கேரட், குக்கும்பர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி பிரெட்டுக்கு நடுவில் வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட்டை நல்லா துருவிக்கோங்க. கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பரெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெங்களூர் தக்காளி தான் ரொம்ப நல்லாயிருக்கும், நாட்டு தக்காளி நல்லா இருக்காது. இந்த அஞ்சு வெஜிடபிளோடைய காம்பினேஷன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு, ஒரு கால் ஸ்பூன் உப்பு, ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது கிடைக்காதவங்க பிளாக் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். ஃபன் ஃபுட் மயனைஸ் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் சேர்த்துக்கலாம். பிளெயின் சாஸ் தான் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வேண்டாம். இப்போ ப்ரௌன் பிரெட்டை கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஸ்டீஜ் பிரெட் டோஸ்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தவாலையும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ தவாலையும் ரெண்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் பிரெட்டில் இதை ஃபில்லப் பண்ணுங்கள். பிரெட்டில் வச்ச உடனேயே இதை சாப்பிடணும், அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, ஈஸியாக யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விட்சை பார்த்தீங்களா? நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.